கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ்தே வடிவான நமது தாய்மொழியான தமிழின் மகத்துவத்தை திசையெங்கும் தினந்தோறும் பரப்பி வரும் மக்கள் தொலைக்காட்சியினரின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பன்னிசை வித்தகர்கள் என்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். இங்கே என்னுடன் இருப்பவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியே ஆக வேண்டும். அதில் எனக்கு மிகுந்த ஆனந்தம். இங்கே உட்கார்ந்திருக்கிறவர் ஐயா அவருடைய ஆசிரியராலேயே அடிகளார் என்று அழைக்கப்பட்டவர். வாழ்நாள் முழுதும் இசையும் தமிழுமாக வாழ்ந்து வந்திருப்பவர். 80 வயதிலும் 20 வயது இளைஞனின் சுறுசுறுப்பை காட்டுபவர் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். இங்கே அமர்ந்திருப்பவர் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு தோழர், ஒரு மனிதர். அவருடைய தொழில் மருத்துவம், அவருடைய இதயம் இசை. ஆம், டாக்டர் சுந்தர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவர் முழுக்க முழுக்க ஊனமுற்றோர்க்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக மருத்துவம் செய்து வருகின்ற ஒரு மகத்தான சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர். ஆனால் இதயத்தை இசையில் எப்பொழுதோ பறிகொடுத்த காரணத்தால் ஒரு நாள் கூட விடாமல் இசையையே சுவாசமாக பயின்று கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட இரண்டு பெரும் வித்தகர்களுக்கு இடையிலே அமர்கின்ற பேற்றை எனக்கு அளித்த மக்கள் தொலைக்காட்சியினருக்கு மீண்டும் நான் நன்றி கூறுகிறேன். பன்னிசைத்த வித்தகர்கள், காட்டுக்குள் நல்வழியை தீட்டும் பாதை, காட்டுக்குள் நல்வழியை நீட்டும் பாதை, கடவுளையே கண்முன்பு காட்டும் பாதை, கூட்டுக்குள் குதூகலத்தை கொட்டும் பாதை, கொஞ்சு தமிழ் மிஞ்சி விளையாடும் பாதை. கூட்டுக்குள் குதூகலத்தை கொட்டும் பாதை, கொஞ்சு தமிழ் மிஞ்சி விளையாடும் பாதை, ஏட்டுக்குள் வாராத எதையும் இன்ப இசையினிலே எழுத்தாக தீட்டும் பாதை, ஏட்டுக்குள் வாராத எதையும் இன்ப இசையினிலே எழுத்தாக தீட்டும் பாதை, பாட்டாக கவிதையாக பரந்த பாதை, பன்னிசை வித்தகர்கள் போட்ட பாதை, மக்கள் தொலைக்காட்சியினர் காட்டும் பாதை என்று இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு முகமனாக ஒரு வரவேற்பு சொல்லி பெருமதிப்பிற்குரிய திரு விபுலானந்த அடிகளார் அவர்கள், அவர் இயற்றிய இந்த உழை இசை இபம் என துவங்கும் பிள்ளையார் வணக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி துவங்குகிறது.
ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ உங்களை வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுல ஒரு பெரிய வசதி, பெரிய இடைஞ்சல். ஏன்டா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க நீங்க. சொல்லுவேன். பெரிய வசதின்னா இந்த சுச்சீந்திரம் தூண்ல எங்க தொட்டாலும் ஸ்வரம் கொஞ்சம் சொல்லுவாங்க, அது மாதிரி உங்களை எங்க தொட்டாலும் தமிழ் இலக்கியம், தமிழ் இசை அப்படியே நீங்க உருவாகி வந்திருக்கீங்க. பிரச்சனை என்னன்னா உங்களை என்ன கேட்கறது, எங்க துவங்குகிறது, எப்படி இதை நடத்தி செல்வது அப்படின்னு. அதுக்கு தான் நம்முடைய டாக்டர் சுந்தர் இங்கே வந்திருக்கிறார். அவர் உறுதுணையாக இருப்பார் நினைக்கிறேன். நீங்க தமிழ் இசையினுடைய தோற்றம், இலக்கியமும் இசையும் தமிழில் எப்படி இணைந்ததுன்ற தோற்றத்தை பத்தி முதல்ல நீங்க சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உலகம் முழுக்க இசை வியாபித்திருக்கு. அது எஸ்கிமோக்களானாலும் சரி, இடைப்பட்ட நாடுகளில் வாழ்கின்றவர்களானாலும் சரி, இசை என்பது மனிதன் எப்பொழுது பிறந்தானோ அப்பொழுதே பிறந்து விடுகிறது. இசை என்பது வெளியில் இல்லை, அவன் உள்ளத்தில் இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இசை இருந்தாலும் அதுக்கு ஒரு இலக்கணம் என்று ஒன்றை முதல்ல வகுத்தவன் யாருன்னு கேட்டால் இந்த தமிழ் மண் தான். அவன் தான் இந்த தமிழ்நாட்டவன் தான் வகுத்தான். கேட்கவே மெய்சில் இருக்க வைக்கிற ஒரு தகவல். பின்னால தான் நிறைய நூல்கள்லாம், இசை நூல்கள்லாம் வந்தது. அதற்கு பாடல்கள் இயற்றி அதற்கு ஒரு வடிவு கொடுத்தவன் தமிழன். இதை யாரு உருவாக்கினான் அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகா சொல்றார், ஒரு காட்டுவாசியாகிய, அதாவது காட்டில ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு இடையன் தான் முதன் முதல்ல புல்லாங்குழல கண்டுபிடித்தான். இந்த மூங்கில்கள் நல்லா அடர்ந்து வளர்ந்திருக்கான். அதில் வண்டுகள் போய், வண்டுகள்னா தேனீக்கள், அது குடைஞ்சி வச்சிருக்கான். அது அந்த மேல் காத்து வீசுகிற பொழுது அது வீணு ஒரு சத்தம் கொடுக்க, அதான் இவன் காட்டான். நீங்க காற்று மரங்களிடை காட்டும் இசையினிலும் பாரதி. அழகா இருக்கு நீங்க சொல்றது கருத்து. அவன் அதை பார்த்துட்டு அதை நறுக்கிய இவனா ஓதி பார்த்தான். அப்புறம் பக்கத்துல ஒரு துளைய போட்டான். ரெண்டு விதமான ஓசைகள் பிறக்கிறத பார்த்தான். என் மத்தியில் ஒன்று போட்டா என்ன அப்படின்னு தோன்றிட்டு, அப்படி நெடுநாள் இந்த மாதிரி ஊதி 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 ஒரு பழக்கத்தில் தானாக ஒரு மூங்கியில் வெட்டி அதில் தொலைய போட்டு அதை ஊதி பார்த்து முதன் முதல்ல ஏதோ ஒரு இசை கோவை, அதாவது ஸ்வரக்கோவை. அவனுக்கு அது சொரம்னு தெரியாது, அதுக்கு ஒரு பேரும் தெரியாது. ஊதி பார்த்தான். அது என்னன்னு கேட்டால் அது ஏதோ பழகின பழக்கத்துலேயோ என்னமோ, இந்த இயல்பாக இன்னைக்கு நம்ம செம்பாலை என்று நூல்களெல்லாம் சொல்லி அரிக்காம்போதின்னு வாசிக்கிறோமே, அதுதான் பிறந்திருக்கு. மருத்துவர் ஒரு கேள்வி கேட்போம் இது சம்பந்தமாக. இப்போ அவர் சொல்கிற வரைக்கும் நம்ம கேட்டோம், எண்ணத்திலிருந்து இசை பிறந்திருக்கா இல்லை இசையிலிருந்து எண்ணம் பிறந்திருக்கா, உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு மருத்துவர்ன்ற முறையில் நான் என்ன கேட்பேன், ஒரு பாமரன் ஆகிய நான் இசையை பொறுத்த மட்டும் நான் ரொம்ப பாமரன், நான் என்ன கேட்பேன், நீங்க ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு கேட்கும்போது இதய துடிப்புல இசை கேட்குதா அப்படின்னு எனக்கு ஒரு தெரிந்து கொள்ள ஒரு ஆர்வம் இருக்கு. காட்டிலிருந்து பிறந்த இசையினால ஒரு எண்ணம் பிறந்ததா இல்ல அந்த எண்ணத்திலிருந்து இசை பிறந்ததா, உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப எல்லாத்துலயும் இசையை கேட்கதான் செய்யறது. இப்ப கடல்ல அந்த அலை ஓசையிலயும் இசை கேட்குது எல்லாத்துலயும். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, இசை கருவி மூலமாக தான் இசை வந்ததா? முதல்ல கருவியில அவன் வாசிச்சு வாசிச்சு தான் வந்து அதே குரல்ல எழுப்புவதற்கு கற்றுக்கொண்டான் என்று நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அது இயல்பாக இருக்கும், அது பொருந்துகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்போ முதல் இசைக்கருவி புல்லாங்குழல் தான். புல்லாங்குழல் தான். அதில் முதல்ல அஞ்சு தோலை தான் போட்டான், அதில் தான் ஊதி பார்த்தான். அதில் பிறந்தது தான் நம்ம வந்து இன்றைக்கு மோகனம் என்று சொல்லுகிற ஒரு ராகம். அதற்கு அப்புறம் இடையில ரெண்டு ஒரு ஸ்வரங்களை தொலைய போட்டு அதை ஏழாக பெருக்கினான்.
அப்புறம் மூச்சு கொடுப்பதுலேயும் விரல் அடியிலையும் அதை அதிலேருந்து ஒவ்வொரு தொடையிலையும் ஒவ்வொரு கொஞ்சம் வேறுபடுத்தி ஸ்வரங்களை உருவாக்குறதுக்கு கற்றுக்கொண்டான். இசை முதல்ல உருவான இடம் அதுக்கு அல்லது அதற்கு இலக்கண வகுத்த இடம் இந்த தமிழ் மண் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். இசை தோன்றிய இடம் அல்ல, இலக்கணம் அப்படி நீங்க பார்க்கும்போது உங்க அறிவு கேட்டிய வரையில் உங்க அனுபவத்துக்கு எட்டிய வரையில் முதல் முதல் பாடப்பட்ட தமிழ் பாடல் என்னவாக இருக்குன்னு உங்களால யூகிக்க முடியுதா? சரியா நம்ம முதல் பாடுன்னு சொல்ல முடியாது போனா கூட உங்க யூகம் எந்த காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு செல்லும் இப்போ? அதாவது எழுதப்பட்ட இலக்கியத்துக்கு சொல்றீங்க. ஆ சரி, எழுதப்பட்ட இலக்கியம் அப்படிதான் இப்ப சொல்ல முடியும். எழுதப்பட்ட இலக்கியமானால் இன்னைக்கு நம்ம சங்க இலக்கியம்னு நம்ம சொல்லுகிற அந்த பாட்டுகளைத்தான் சொல்ல முடியும். சரி, ஏனென்றால் இப்போ வந்து கிராமப்புறங்களில் பாடுகிறார்கள், அவர்கள் கற்பனைக்கு அவர்கள் அந்த நேரத்தில் பாடல்கள் பாடுவார்கள். தாய்மார்கள் குழந்தைய ஏனையில் போட்டு தாராட்டுகிறார்கள், அப்போ அவர்களுக்கு ஒரு பாட்டு இயல்பாக வருகிறது. ஒரு வாட்டி அந்த சொல்ல திரும்ப ஏனைங்கிற சொல்ல இப்போ மறந்து போச்சு. ஆ, ஏனை என்கிற சொல் மறந்து போச்சு. தூளின்னு ஒரு சொல்லு சொல்லுகிறாங்க, தொட்டில்னு சில இடங்களில் சொல்லுவார்கள், எல்லாம் ஒன்று தாலாட்டுக்கு ஓராட்டுன்னு நம்ம கிராம பக்கத்தில் சொல்லுவாங்க, அதுவும் சொல்லுவார்கள். சரி, அப்போ இப்போ சங்க இலக்கியம் சொன்னீங்க, அதனுடைய காலகட்டம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சங்க காலம்னு ஒன்று தனியாக கிடையாது. சரி, இன்றைக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாலே சரி நிலவிய காலத்தை நாம் இன்றைக்கு இலக்கியத்தில் சங்க காலம், சங்க காலம் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும். சரி, இதில் பாருங்க, இதில் ஒரு முக்கியமான தகவல் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய நம்முடைய கவிதை சொத்தை பற்றி சொல்கிறார் அவர். அந்த 2000 வருடங்களுக்கு முன்பு காணப்படுகிற அந்த கவிதை ரொம்ப செழுமையாக இருக்கு. அப்படின்னா அந்த 2000 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு பாரம்பரியம் இருந்து ஒரு வளர்ச்சி ஒரு பரிமாணம் இருந்து தான் இந்த நிலைக்கு அது கணிந்து. அது 10,000மோ அதுக்கு மேம்பட்டோ நம்மளால சொல்ல முடியும். அப்போ நீங்கள் அந்த இசையினுடைய இலக்கணத்தை இன்னும் எங்கே கொண்டு போக முடியும் தமிழ் சொல்ல முடியும்? இதுதான் பிரமிக்கத்தக்க ஒரு தகவலாக எனக்கு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு தகவல் என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் சங்க இலக்கியத்திலிருந்து நம்ம தமிழ் கவிதை தமிழ் இசையை நம்ம தொடங்கினோன்னா அது வந்து ஆரம்பம் அல்ல, அது ஏற்கனவே கணிந்து ஒரு அற்புதமான பரிமாணத்தில் இருந்தது. அப்ப இன்னும் எவ்வளவு ஒரு முன்னாடியே இருந்திருக்கும், பல 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 1000 ஆண்டுகள் போயிருக்கலாம். ஒரு புலவர் வேடிக்கையா சொன்னார், தமிழே உன்னுடைய சுவை பார்க்கணும், சுவை தெரிந்தவர்கள் யாருன்னு கேட்டா நெருப்பும் நீரும். நெருப்பில் போட்டு எரித்தார்கள் சோடிகளை எல்லாம், சோடிகளை எடுத்து எரித்தார்கள். ஒரு கலெக்டர் அரும்பாடுபட்டு 1000கணக்கான சுவடிகளை சேர்த்து வைத்திருந்தார். பெட்ரோன்னு ஒரு சமையல்காரன், அவர் இங்கிலாந்துக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதெல்லாம் ரொம்ப பத்திரமாக வச்சிருப்பா, பின்னால் வரவங்க கிட்ட நான் அரும்பாடுபட்டு சேர்த்தது பத்திரமாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருந்தார். அந்த சமையல்காரன் என்ன பண்ணா தெரியுமோ, 6 மாதம் அதை வந்து வெந்நீர் அடுப்புக்கு பயன்படுத்தணும். இது வரலாறு. எத்தனை நூல்கள் போயிருக்கும், எத்தனை நூல்கள் போயிருக்கும். அதனால தான் நீரறியும் நெருப்பறியும். காற்றில் பறந்த காகிதம் கோடி இல்லையா, காற்றில் பறந்த கவிதைகள் கோடி, கனவில் உதித்து காலையில் எழுந்ததும் கண்கள் பனிக்க செய்தவை கோடின்ட்டு மறைந்தது தான் அதிகம், மறைந்தது தான் அதிகம் இருப்பது. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறதுல ஆதிகாலத்துல என்ன இருக்கு? லட்சத்துல ஒரு பங்கு, லட்சத்தில் ஒரு பங்கு. உங்கள் இப்போ இப்போ ஐயா கேட்குற கேள்வி என்னென்னா, நம்ம ஆரம்பம் வந்து புறநானூறுலேருந்து ஆரம்பித்தா சரியா? புறநானூறுன்னு எடுத்துக்கிறீங்க, அதை அதுக்கு வெளியில் எத்தனையோ இருக்கே இருக்கு. ஆமாம், ஆமாம். இப்போ புறநானூறு என்பது அகநானூறு குறுந்தொகை அப்படின்னு சொல்லி 8 தொகை பாட்டுகளை சொல்கிறோம். இவையெல்லாம் இசைப்பாட்டுகள். ஒருத்தர் அதை போய் நாட்டுப்புற பாட்டுகள்னு சொல்லியிருக்கிறார், அது எப்படி இருக்க முடியாது? இவையெல்லாம் இசைப்பாட்டுகள். நீங்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும் கீழே அதை பார்த்தீர்களானால், பாரி வேளை கபிலர் பாடியதுன்னு இருக்கும், புகழ்ந்து இயற்றியதுன்னு இருக்காது. புறநானூற்று பாடல்கள் அத்தனையிலையும் கீழே இன்னார் பாடியதுன்னு எழுதியிருப்பாங்க. எல்லாமே பாட்டு தான். டாக்டர், தமிழில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சொல் என்னென்னா, பாடல் அப்படிங்கிற சொல்லுக்கு இசையோடு பாடப்பட்ட கவிதைன்னு பொருள்.
வேற எந்த மொழியில அப்படி இருக்குதான் தெரியல. எல்லாம் சேர்ந்து அப்படி பிரிக்க முடியாம இருந்திருக்கு. ஐயா இதுல ஒரு சின்ன செய்தி சொல்லுங்க. மூன்று சொற்கள் இருக்கு. பான்னு ஒரு சொல், பாட்டுன்னு ஒரு சொல், பாடல்னு ஒரு சொல். இந்த மூன்றையும் படித்தவர்கள் கூட தமிழ் புலவர்கள் கூட வேறுபாடு தெரியாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க சொல்லுங்க. பான்னா ஓசைன்னு அர்த்தம். இந்த அடிப்படை ஓசை நாலாக பிரித்திருக்கிறார்கள் தொல்காப்பியத்தில். ஒன்று செப்பல், ஒன்று அகவல், ஒன்று தொழல், ஒன்று தூங்கல். அந்த ஓசைகள் அதில் அது அவைகளை உடையது செய்யுள்ளவர் செய்யுள் காம்போசிஷன். அதை தொழில்படுத்தி நம்ம இந்த வித்வான்கள் பாடுகிறப்போது அதுக்கு ரெண்டிஷன் தொழில்படுத்தி பாடுகிறார்கள் பாருங்க. அது வந்து பாடல், பாடல் பெயர், தொழில் பெயர். பாட்டு என்பது வேர்ட்ஸ், கவிதை கவிதை கவிதை. ஆக கவிதை வேற, அதுதான் பாட்டு. பாடல் என்பது நீங்க பாடுறது, அந்த கவிதையை நீங்க எடுத்து பாடல் மோகன ராகத்தில் பாடுறது, துஜாவந்தியில் பாடுறதுன்னு சொன்னால் பாடல். அதில் இருக்கிறது என்ன? கலியோசை ஓசை பா பா. வித்தியாசம் தெரியாம எல்லாத்தையும் ஒன்னாக்கி சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நாலு ஓசை என்னது? செப்பல் ஓசை. அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம்? செப்பல் ஓசைன்னா ஒருத்தர் கேட்கிற போது, ஒரு கேள்வி கேட்கிற போது நான் பதில் சொல்றேன் பாருங்க, அதுக்கு செப்பல்னு பேர். செப்புதல் செப்புதல். வினாவும் செப்பாம் வினா எதிர் வரினே அப்படிம்பார் தொல்காப்பியத்தில். நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டா. நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி. இப்படி ஏற்ற இறக்கமாக ஒருவர் வினா எழுப்ப ஒருவர் விடை சொல்லுவது போல அமைந்தால் அதுக்கு செப்பலோசைன்னு பேர். பாட்டில் அந்த மாதிரி வரும். நீங்கள் கீர்த்தனை பாடுகிற பொழுது கூட உங்களை அறியாமல் அது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது அகவல்னு சொல்கிறது. அகவல்னா இந்த மயில் வந்து ரெட்டை ரெட்டையாக கூவம், அதுபோல் அமைவது அகவுதல்னாலே அழைத்தல் அர்த்தம். அப்போ குயில் கூவும், மயில் அகவும். குயில் கூவுறது தான், மயில் அகவும். அப்படி இருக்கிறப்போ நான் அதை மிமிக் பண்ண விரும்பலை. ஆனால் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன ரெட்டை ரெட்டையே வருது பாருங்க. ஆமாம் ஆமாம், இது அகவல். அது அகவல். அருமை. படிக்கிறதா இருந்தால் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படி அமைவதற்கு பேர் அகவல். அகவல் ஓசை ஆசிரிய ஓசைன்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு வகையினால் கலி ஓசைங்கிறது அந்த ஒரு அலை வந்து ஏற்றி சம அளவில் இறங்குவது போல இருந்தால் அதுக்கு கலி ஓசைன்னு பேர். நீங்கள் உதாரணம் சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த நிலமடந்த கிழில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ்வர கண்டம் இதில் ஒரே அளவு ஏற்றமும் இறக்கமுமா இருந்தால் அதுக்கு கலின்னு. தமிழ் தாய் வாழ்த்து வச்சே அதுக்கு எதாவது தெரிஞ்ச பாட்டு. தமிழனுடைய வரலாறும் எவ்வளோ ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு தானே. இது ஓசைங்க. இது ஓசை. நீராறும் கடல் உடுத்த என்பது பாட்டு. பாட்டு. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கிழில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்ட இதில் அப்படின்னு நான் தாளத்தோடும் ஒரு ராகத்தோடும் புணர்த்தி பாடினால் அது பாடல். பாடல் பா பாட்டு பாடல். சரியா ரொம்ப அருமை. நீங்க வந்து தூங்கல் ஓசை இப்ப நீங்க சொல்ல போறீங்க. ஆனா நீங்க பாடத்தான் போறீங்க. இல்ல தூங்கல் ஓசையை சொல்லி விடுறேன். சரி சொல்லி பாடுங்க. தூங்கல்னா என்ன? தூங்கல்னா தூங்குறது சொல்லுவோம், உறங்குதல்னு. இல்லைங்க, தூங்கல்னா உறங்குதல் இல்ல. உறங்குதல் ஒண்ணுமே தெரிய விடாது. ஆமா, ஓசையே கேட்காது. ஆமா, தூங்கல்னு சொன்னா அப்படி பஸ்ல போறப்போ அல்லது ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறப்போ இப்படி கிறக்கம் அப்படி இந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைகிறான் பாருங்க. சம அளவில் அசைவான்.
கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்படிமா திருப்பி இந்த ஒரிஜினல் பொசிஷன் இப்படிமா திரும்பி வந்துடுவோம். இந்த மாதிரி அசைவுக்கு தூங்கல்னு பேர். இந்த சிம்பிள் பெண்டுலம்னு ஆய்வு கூடங்கள் இருக்கும், அது ஒரே மாதிரியாக அசைந்தால் வெயிட்டு போடுற அந்த எடைகள் சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஐயா அது போல் இருக்கிறதுக்கு தூங்கல்னு பேர். இப்போ நீங்கள் சொன்ன விளக்கத்துக்கு பிறகு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை கால அர்த்தமே மாறி போச்சு எனக்கு. சொல்லுங்கள், இந்த ஏத்தம் இறக்கிறப்போ இந்த நாட்டுப்புறங்களில் பாடுவார். சொல்லுங்கள், இந்த ஓரக்காலில் காவேரியில் தண்ணி, இந்த கோடை காலத்தில் கொஞ்சம் குறைச்சலாக வரும், இப்போ ஒரு காலத்துலேயும் வர்றதில்லை. ஓரமாக வந்துட்டு இருக்கிற பொழுது இந்த கமலை போட்டு இறப்பார்கள். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. ஒரு பதியால் ஒன்று பத்து ஒரு சின்ன குறுகிய அவகாசத்தில் இத்தனை தகவல்களை எப்படி திரட்டி தந்திருக்கிறார் பாருங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா என் நிலைமை, ஓசையை பற்றி இவ்வளோ சொன்னீங்க, ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை நான் கம்பன், அந்த நிலைமையில் தான் நான் இருக்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சி இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஒரு அற்புதமான துவக்கம் வழங்கிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மக்கள் தொலைக்காட்சி மூலம் மீண்டும் மீண்டும் சந்தித்து தமிழோடு இசையை கலந்து பருகுவோம். வணக்கம். Oh,